வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லாங் டேர்ம், அதாவது 3 மந்த் ஹோல்டு பண்ணால் ஒரு 20-30% லாபம் தரக்கூடிய ஒரு 6 பங்குகளை பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலில் சப்போர்ட் இருக்குது. லோ ப்ரைஸில் தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்துடுறேன். ஸோ ஈஸியாக நம்ம ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் சார்பாக ஒரு லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ போன வாரம் நம்ம இன்ட்ராடேயில் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், 3395 ரூபா ப்ராஃபிட் பண்ணிக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிசி, இதில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 2 என்ட்ரி தான் எடுத்திருந்தோம். ஸோ நான் பிஃபோரே சொன்னால் தான் 25,000 ரூபாயை வச்சு தான் நம்ம என்ட்ரா பண்ணுறோம். ஸோ பெரிய அமௌண்ட் வச்சு நம்ம பண்ணலை. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்பியில் பார்த்திங்கன்னா 7643 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி அந்த ஸ்டாக் மேலே போனாங்க, சிக்னல் நல்ல ஒரு பேட்டர்ன் அண்ட் பார்த்திங்கன்னா நல்ல என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 4 என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ 4 சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சு. ஸோ அசோகால நம்ம 1 என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அது மட்டும் ஸ்டாப் லாஸ். ஸோ ஐஆர்பியில் பார்த்திங்கன்னா 7643 ரூபா ப்ராஃபிட்டு, அசோகால 1480 ரூபா லாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா 6163 ரூபா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கோம். புதன்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம ஹிம் ப்ராப்பர்ட்டி, இதில் பார்த்திங்கன்னா 456 ரூபா ப்ராஃபிட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் அனுப்பிச்சு அதுக்கு ப்ராஃபிட் இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு ஸ்டாம்ப் லாஸ்லாம் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். பட் அந்த லாஸ் இல்லாமல் வரணும் அப்படின்ட்டு 456 ரூபா ப்ராஃபிட்டில் எடுத்து வெளில வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட்டாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். எம்என்எம் ஃபினான்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அந்த ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி நம்ம பண்ணோம், 5193 ரூபா ப்ராஃபிட்டுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3 என்ட்ரி. ஸோ 3 நல்ல ப்ராஃபிட், 5649 ரூபா நம்ம புதன்கிழமை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேங்க 8063 ரூபா ப்ராஃபிட். ஸோ எல்லா நாளை விட இன்றைக்கி அதிகமான ப்ராஃபிட். ஸோ எல்லா நாளும் ப்ராஃபிட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹை ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். எஸ்சிஐயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இம்பாக்ட் அண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் பண்ணி ஈஸியாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 3267 ரூபா 2 என்ட்ரி, ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல். அடுத்து பார்த்திங்கன்னா சில்பா பார்மாவில் பார்த்திங்கன்னா 1 என்ட்ரி எடுத்தோம், 2217 ரூபா ப்ராஃபிட்டு. ஸ்கிப்பரில் பார்த்திங்கன்னா நம்ம 1 என்ட்ரி எடுத்திருந்தோம், 2879 ரூபா. ஆல்மோஸ்ட் 8063 ரூபா நல்ல ஒரு ப்ராஃபிட் வியாழக்கிழமை நம்ம புக் பண்ணியிருந்தோம். நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்தாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம வீக்லி ஒரு நாள் லாஸ் எடுப்போம். ஸோ அது வந்து ஃப்ரைடேவாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் எஸ்சிஐயில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 என்ட்ரி தான் எடுத்தேன், 2675 ரூபா ப்ராஃபிட் இருந்து. ஸோ அதோட நான் குயிட் பண்ணிட்டேன். எப்போவுமே வீக்லி நம்ம ஒன்ஸ் லாஸ் நம்ம புக் பண்ணுவோம். ஸோ அதுவும் ரெக்கவரி ஆணிச்சு. பட் அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் மூமெண்ட் தான் போயிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் வச்சு 20,000 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்மளோட வாரன்னு சொல்லலாம். ஸோ எல்லா வாரம் இந்த மாதிரி அமையுமா அப்படிங்கிறது நீங்கள் என்னோட வீடியோ ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இன்ட்ராடே நம்ம டெய்லி வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேயில் நீங்களும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால்னா மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க, செல்ஃபான அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். அந்த இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா யாரும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ஒரு பிகினராக இருந்து இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஒரு இன்ட்ராடேவோ ஸ்விங்டோடோ சின்ன அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போவுமே நான் சொல்கிறது உங்கள் சொந்த மணி, அதாவது சேவிங் அமௌண்ட் மட்டும் போடுங்க. ஸோ அடுத்த மாதம் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் உள்ளதை இப்போ போட்டு நம்ம ப்ராஃபிட் எடுத்து வெளில எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் எப்போவுமே ரிஸ்க் அப்படிங்க இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், பட் அது கிடைக்கும் போது தான் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கும் போது கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் தான் ஒரு கிள்ளி மாதிரி இருக்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். FADA நேற்று வழியாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளோபல் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம மண்டே எப்படி மார்க்கெட் ப்ரெடிட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான், நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். நிக்கி மார்க்கெட் பாருங்கள், 146 புள்ளிகள் பாசிட்டிவ். ஜப்பான் மார்க்கெட் ஹாங்ஸுங் பார்த்திங்கன்னா 32 புள்ளிகள் நெகட்டிவ் இருந்தாலும், தைவான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 91 புள்ளிகள் பாசிட்டிவ். சவுத் கொரியா 72 புள்ளிகள் நல்ல பாசிட்டிவாக போயிருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்க்கும்போது நெகட்டிவில் இருந்தாங்க, பட் கம்பேக் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் பார்த்திங்கன்னா இத்தாலி மார்க்கெட் 59 புள்ளிகள் பாசிட்டிவ், சிஎஸ்சி ஃப்ரெஞ்ச் மார்க்கெட் 3 புள்ளிகள் பாசிட்டிவ், இங்கிலாந்து மார்க்கெட் 6 புள்ளிகள் நெகட்டிவ் இருக்கும். பாக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டுங்க 277 புள்ளிகள் நாஸ்டாக் பாசிட்டிவ், நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.81% ப்ராஃபிட் இருக்காங்க. டவு ஜான்ஸ் பார்த்திங்கன்னா 186 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. எஸ்பி 500 பார்த்தீங்கன்னா 58 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 புள்ளிகள் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா டிபி ரியாலிட்டிங்க 264 ரூபாயில் ட்ரேட் எடுக்குங்க. 5.09% நல்லா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு 2 மந்த் பிஃபோர் சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் 13,248 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 13,552, 20 டேஸ் ஆகுதுன்னா 4,481,650. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ல சைவ் வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், பிடபிள்யூ 1.90. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளி விட்டு இடம் ஓனஸ் 1 பக்கத்து இடம் புக்கோலி பார்த்தீங்கன்னா 49.37 ரூபாய்க்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக்கோலி வச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சன் 25.41, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் ஏக்கம் பண்ணும்போது தான் 17% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 10.40, நல்ல ஒரு பயங்கர. செக்ராபி 52.55, ஒரு ஆவரேஜாக இருக்காங்க. பிபி 5.35. ஸோ டிபி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிகல் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் நம்ம ஒன்மெண்ட் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். செகண்ட் என்ன சொன்னால் எஸ்டிசி இந்தியாங்க 185.90 ட்ரேட் ஆகிருக்காங்க. 5.57% நல்ல ப்ராஃபிட் கொடுக்குங்க. ட்ரேடிங் செக்டர் ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எனக்கு 5.57% நல்ல ப்ராஃபிட் தருவாங்க. உங்களோட மார்க்கெட் கேப்ஸ் 1,155 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்க 5,040, 20 டேஸ் ஆரிஜினல் அலகேட்டரில் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், பிடபிள்யூ 1.63. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டுனா ஓன் இஸ் ஒன் ப்ராக்ட் ட்ரேட் இருக்கேன். புக்கோலி -9.5. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்குது, பட் இது கரெக்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏனிங் பர்ஷர் 6.52, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் ஏக்கம் பொருள் நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 328 புள்ளிகள், நல்ல ஒரு பாசிட்டிவ் முடியும். ஸோ அதோட இம்பாக்ட் அந்த ஸ்டாக் மேலே மேலே போயிட்டுருக்காங்க. பிஇ ரேஷியோ 28.51, செக்டா பி 116. ஸோ பி ரேஷியோ நல்ல பயங்கள் தாங்க, பட் செக்டா பி ஹையாக இருக்காங்க. பிபி 0.00. ஸோ எஸ்சிடிசி இந்தியா பார்த்தீங்கன்னா எகே நம்ம ஒன் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா பிஎன்பிங்க, 125.40 இருக்காங்க. 5.51% நல்லா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலில் 30 ரூபாய்க்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட்டு. மார்க்கெட் கேப்ஸ் 1,38,78 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 2,10,128. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் வால்யூம் இருக்காங்க. 20 டேஸ் அப்படினா 7,19,13,908. ஸோ நல்ல ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட்டு. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பிடபிள்யூ 1.63. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் கொலி பார்த்திங்கன்னா 85.76 ரூபாய்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேலே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புக் கொலி வச்சிருக்காங்க. டிவிடன் 0.52% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்சன் 6.93, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் ஏக்கம் பண்ணுவோம் 317% நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பிஇ ரேஷியோ 18.10, செக்டா பி 14.36. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர். பிபி 1.47. ஸோ பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் 1 மந்த் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ ஒரு 3 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20-25% வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா சென்ட்ரம் கேபிட்டல், 34.90 ரூபாய் இருக்காங்க. 5.28% நல்லா ப்ராஃபிட். சென்ட்ரல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் உள்ள ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 1,451 கோடி, வேலை லாக்ஸ்னா 1,054, 20 டேஸ் ஆகுது 26,96,777. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் வாழும் இருக்காங்க. புக்கோலி 47.82 ரூபாய். ஸோ கரண்டாக ட்ரேடரோட அதிகமான ஒரு புக்கோல் வச்சிருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபேஸ்வலி 1 ரூபாய், பிடபிள்யூ 0.62. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சன் ஒரு ஃபிளாட் வே, பி ரேஷியோ வளையில் செக்டா பி 31.13. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர். பிபி பார்த்தீங்கன்னா 0.23. ஸோ சென்ட்ரல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. எகைன் நம்ம இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ப்ரீ காலுங்க, 408.85 ரூபாய் இருக்கும். 5.24% நல்லா ப்ராஃபிட் இருக்கும். ப்ரீ கால் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட்டு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். மார்க்கெட் கேப்ஸ் 4,983 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 19,674, 20 டேஸ் ஆகுதுனா 6,76,858. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 0.75, புக்கோலி பார்த்தீங்கன்னா 57.78 ரூபாய். புக்கோலி கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க, பட் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஏனிங் பர்சன்ட் 9.98, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏரானை கவர் பண்ணணும். 18.60% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 40.97, செக்டா பி 50.22. ஸோ பி ரேஷியோ ஒரு ஆவரேஜான பயங்கால இருக்காங்க. பிபி 7.08. ஸோ ப்ரீ கால் எகைன் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா தாஜ் டிவிகே ஹோட்டல்ஸுங்க, 286.30 ரூபாய் ட்ரேட் இருக்கும். 5.03% நல்லா ப்ராஃபிட் தான். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் செக்டர், ஸோ ரெசார்ட்டு ஹோ எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக சப்போர்ட்டு. மார்க்கெட் கேப்ஸ் 1,795 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 10,844, 20 டேஸ் ஆகுதுனா 3,18,303. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. புக்கோலி 73.57 ரூபாய் இருக்காங்க. ஃபேஸ்வலி 2 ரூபாய், பிடபிள்யூ 0.77, டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.35%, நல்ல ஒரு ஹை டவுன் இருக்காங்க. ஏனிங் பர்சன் 11.38, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் கம்பெனி 6% டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. பி ரேஷியோ 25, செக்டா பி 61. ஸோ பி ரேஷியோ ஒரு பயங்கரமா இருக்காங்க. பிபி 3.90. ஸோ ஜார்ஜ்
ஜிவிகே ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒன் மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 to 10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.